கலியுகத்தில் கிருஷ்ணரின் லீலை பற்றி அறிய வேண்டுமா? அதற்கு இந்த கதையை பார்ப்போம். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் மதுராவுக்கு பக்கத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கிறது. அது 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலின் பெயர் பாங்கி பிஹாரி. பாங்கே என்றால் வளைந்தவர் என்று அர்த்தம். பிஹாரி அல்லது விஹாரி என்றால் வடிவினர் என்று அர்த்தம். இப்படி 3 இடங்களில் வளைந்திருக்கும் கிருஷ்ணருக்கு பாங்கி பிஹாரி என்ற பெயர் வந்தது. இந்த கோயிலில் கிருஷ்ணர் பல லீலைகள் செய்திருக்கிறார். அதில் ஒரு லீலையை பார்ப்போம். இங்கு நடை சாத்தும் முன்பு அல்லது கோயில் கதவை மூடும் முன்பு பகவான் கிருஷ்ணருக்கு பிரசாதமாக லட்டுகள் வைத்திருப்பது வழக்கம். அந்த லட்டுகளை பக்கத்தில் உள்ள கடையிலிருந்து செய்து கொடுப்பார்கள். இரவில் வைக்கும் லட்டு மறுநாள் காலையில் பூந்தியாக மாறிவிடும். அப்போது அந்த கோயிலில் பூஜை செய்து கொண்டிருந்தவர் ஒரு வயதான அர்ச்சகர். அவரின் முதுமையின் காரணமாக அடிக்கடி அவருக்கு மறதி ஏற்பட்டுவிடும். ஒரு நாள் லட்டுகளை வைக்காமல் நடையை சாத்திவிட்டார். அன்றிரவு அந்த பலகார கடைக்கு ஒரு சிறுவன் வந்தான். அப்போது அந்த கடைக்காரர் கடையை சாத்தி கொண்டிருந்தார். எனக்கு பசிக்கிறது, லட்டு தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த கடைக்காரர், லட்டு தீர்ந்து விட்டது, நாளை வா என்றார். இல்லை இல்லை, கதவை திறங்கள், உள்ளே 4 லட்டுகள் இருக்கும் என்று சொல்லி புன்முறுவல் செய்தான். சிறுவனின் பிடிவாதம் தாங்க முடியாமல் வேறு வழியின்றி கதவை திறந்தார். அங்கே 4 லட்டுகள் இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். அந்த சிறுவனிடம் 4 லட்டுகளை கொடுத்தார். அந்த சிறுவன் தன்னிடம் காசு இல்லை என்றும் அதற்கு பதிலாக தன்னிடம் உள்ள தங்க வளையலை கழற்றி கொடுத்துவிட்டு சென்று விட்டான். மறுநாள் காலையில் அர்ச்சகர் கோயிலை திறந்தார். அப்போது பகவான் கிருஷ்ணர் கையில் வளையல் இல்லை. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அங்கிருந்தவர்களிடம் இதை சொன்னார். அப்படியே அந்த விஷயம் கடைக்காரர் காதில் விழுந்தது. உடனே கடைக்காரருக்கு புரிந்துவிட்டது. நேற்று இரவு வந்தது கிருஷ்ணர்தான் என்பதை புரிந்து கொண்டு அந்த சிறுவன் கொடுத்த வளையலை எடுத்துக்கொண்டு உடனே கோயிலுக்கு சென்றார். நடந்த விஷயத்தை அர்ச்சகரிடம் கூறி அந்த வளையலை கொடுத்தார். அப்போதுதான் கிருஷ்ணருக்கு லட்டு வைக்க மறந்தது அர்ச்சகருக்கு ஞாபகம் வந்தது. கடைக்காரர் கொடுத்த வளையலை வாங்கி கிருஷ்ணருக்கு அணிவித்தார். பகவான் கிருஷ்ணரின் அந்த லீலையை நினைத்து அந்த கடைக்காரர், இவ்வளவு நாளாக கிருஷ்ணருக்கு லட்டு கொடுத்த பலனை நான் அடைந்தேன், அவர் என் முன் காட்சி தந்து என்னை மிகப்பெரிய பாக்கியசாலி ஆக்கிவிட்டார் என்று கண்ணீர் மல்க கூறி ஆனந்தம் அடைந்தார். கிருஷ்ணரின் லீலையே லீலைதான். நாமும் கிருஷ்ணரை தினமும் வேண்டி அவரின் நாமாக்களை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் அவரின் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.